நம் நாட்டின் எல்ஜிபிடி சமூகம், அதாவது லெஸ்பியன்ஸ், கேஸ், பைசெக்சுவல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை மற்றவர்கள் கேவலமாக பார்ப்பது மட்டுமல்லாது அவர்களை துன்புறுத்தவும் செய்கிறார்கள். அதோடு இதன் ஆரம்பம் அவர்கள் வீட்டிலிருந்தே தொடங்குகிறது. என்ன எங்க அப்பா ரொம்ப அடிச்சாரு, வலிக்கிற மாதிரி அடிச்சாரு, கழுத்துல பெல்ட் போட்டு நெருக்கினாரு, என்ன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாங்க. எங்க அப்பா என்ன ரொம்ப அடிச்சாரு, கீழே விழுந்து இதோ இங்க இருந்து ரத்தமா ஊத்துச்சு, என் லைஃபே நரகமாயிடுச்சு, நான் பிறக்கும் போதே செத்துருக்கலாம். மிகவும் கடுமையான வாழ்க்கையை தான் இவர்கள் வாழ்கிறார்கள். நாங்க எங்க ஸ்கூல் பக்கமோ இல்ல காலேஜ் பக்கமோ இல்ல எங்க ஏரியா பக்கமோ விளையாடிட்டு இருந்தாலோ அலி அது இதுன்னு எங்களை ரொம்ப கேவலமா கூப்பிடுவாங்க. அப்ப எங்க மனசு ரொம்ப நொந்து போகும். என் காலேஜ் நாட்கள்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல என் கிளாஸ்ல இருந்த 6 பேர் சேர்ந்து என்ன ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் அங்க வச்சு என்ன ரேப் பண்ணாங்க, என்ன கேவலப்படுத்தினாங்க. நான் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் முதல்ல நீ திருந்துடான்னு சொல்லிட்டாரு, நீ ஒழுங்கா நடந்துக்கடான்னு சொல்லி விரட்டிட்டாரு. இவ்வாறான பெண்களை அவளது குடும்பத்தாரே உறவினரோடு உடல் உறவு கொள்ள வற்புறுத்துகிறார்கள். குடும்பத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு ஆம்பளைய விரும்பலன்னா அந்த உணர்வுகள் அவளுக்கு இல்லைன்னா கசின கூட படுக்க வைப்பாங்க. ஐபிசி செக்ஷன் 377 பிரிவின்படி இவ்வாறான உறவுகள் சட்டத்திற்கு புறம்பானதாகும். இவைகளை மனதில் கொண்டு போலீஸ்காரர்களும் எல்ஜிபிடி சமூகத்தினரை மிகவும் துன்புறுத்துவார்கள். அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, என்னை பத்தி வீட்டுல சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்து போய் என்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். வேற வழி இல்லையே, என்ன இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் கதையே முடிஞ்சு போயிடும். இந்த போலீஸ்காரங்க தான் தொல்லை கொடுத்தாங்க, அடிப்பாங்க, இழுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க, அதுவும் முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போவாங்க. குடும்பத்தார் ஏற்க மறுப்பது, துன்புறுத்துவது, சமுதாயம் விலக்கி வைப்பது, பிளாக்மெயில், அடிப்பது, ரேப், வற்புறுத்துவது, அது மட்டுமல்லாது சட்டமும் இவர்கள் செயலை குற்றம் என்று தீர்ப்பளித்து தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது. இவ்வாறான தவறான செயல்கள் நம் சமுதாயத்தில் நம்மோடு வாழ்பவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தின் இந்த தவறான போக்கை இவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட நிகழ்ச்சிக்கு அஞ்சலி கோபாலன் வந்திருக்காங்க. அவங்க நாஸ் ஃபவுண்டேஷன்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் கௌதம் பான், இவர் வாய்ஸஸ் அகேன்ஸ்ட் 377 இந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருக்காரு. மேடம், நீங்க டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தீங்க, அந்த பெட்டிஷனை ஏன் போட்டீங்க, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 1999 இல்லை 2000 நடந்த விஷயம் அது. அப்பெல்லாம் நான் நிறைய ஃபேமிலியோட கவுன்சிலிங் எல்லாம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். என்னை பார்க்க ஒரு அம்மா அப்பா உங்க பையனோட வந்திருந்தாங்க. 5-6 மணி நேரத்துக்கு அவங்க 3 பேரும் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க, சரி எங்க பையன் கேன்னா அதை அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 2 அப்புறம் அந்த பையன் என்னை பார்க்க வந்தான். அவனுக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும். அவன் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னா, என்னோட பேரண்ட்ஸ் என்ன டெல்லியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு. அங்கே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவன் ஹோமோசெக்ஷுவல்லேருந்து ஹெட்ரோசெக்ஷுவலுக்கு மாறுவானான். அப்போ தான் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. உடனடியாக ஏதாவது செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். இமீடியட்லி அன்னைக்கே நான் ஒரு பெட்டிஷனை எழுதி எடுத்துக்கிட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அடுத்த நாளே போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதில், எங்களால் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி இருக்கே இது செக்ஷன் 377 படி சட்டத்துக்கு புறம்பானதா. அப்போது நான் திடமான ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணேன். சட்டத்தை மாற்றி அமைக்கணும். இந்த சட்டம் இருக்கே உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான சட்டம். இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தவறான உறவுன்னே சொல்லப்பட்டிருக்கும். இந்த சட்டமே சொல்லுது இது ஒரு தவறான உடல் உறவுன்னு. அதாவது இது தவறான உடல் உறவுன்னு அந்த செக்ஷன்லயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த சட்டத்தினால உங்க நிலைமை என்னங்கறத அதுவே தெளிவா விளக்குது. அதனாலதான் சட்டம் எங்க இருந்து வந்தது? இந்த சட்டம் 1860 வந்தது. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது. ஆமா. இந்த சட்டத்தை அவங்க மாத்திட்டாங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாத்திட்டாங்க. ஆனா நாம அங்கேயேதான் இருக்கோம். இதுல விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருக்கு நடுவுல அவங்களோட விருப்பத்தோட அவங்களோட ஆசையோட அவங்க உறவு கொள்ள நினைச்சா அது அவங்களோட விருப்பமாகுது, அவங்களோட அதிகாரமாகுது.
அப்போ சட்டம் இத தவறான உறவுன்னு எந்த ஆதாரத்துல சொல்லுது? அதாவது நம்மளோட உடம்புல நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை தான் இங்க இருக்கு. கரெக்ட். திஸ் இஸ் தி மெயின் பாயிண்ட் ஓவர் ஹியர். 2009ல டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து சரியான ஜட்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சது. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹோமோ செக்ஷுவாலிட்டிய டீ கிரிமினலைஸ் பண்ணியாச்சுன்னு. இப்ப இது குத்தம்? இப்ப அது குத்தம். அதாவது டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து இது குத்தம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரி, அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தது அதை சொல்லுங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டுடைய இந்த ஜட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நேரா ரத்து பண்ணிட்டாங்க. நேரா ரத்தே பண்ணிட்டாங்களா? அவங்க இதை ஏத்துக்கவே இல்லை. அவங்க ஏத்துக்காத காரணத்தினால வேறுபாடுகள் வளருது. இந்த சட்டத்தால ஒரு சமூகம் பாதிக்கப்படுறத பத்தி கவலையே படல. மினிஸ்கியூல் மைனாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. இந்த சமூகத்துல குறைவானவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அக்கறை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அக்கறை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சட்டம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். எந்த நீதிமன்றமும் காக்க தான் உருவாகியிருக்கு, அழிக்க உருவாகல. நான் அடிச்சு சொல்லுவேன், சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற இந்த தவறான தீர்ப்பால எங்க உரிமைகளை கண்டிப்பா பறிக்க முடியாது. செக்ஷன் 377ல சட்டம் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கு. இவங்க உரிமைகளை மொத்தமா பறிக்குது, ஒரு சமூகத்தையே அவமானப்படுத்துது. இதுக்காக நாம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்ஜிபிடி சமூகத்தினர் மேல ஏகப்பட்ட அநியாயம் நடக்குது. இதை நிறுத்தியாகணும்னா செக்ஷன் 377ல மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த விஷயத்தை நீங்களும் ஏத்துக்கிறீங்கன்னா எங்களோட எதுவும் சாத்தியம்ங்கிற கேம்பெயின்ல மெம்பர் ஆகுங்க. அப்புறம் டோல் ஃப்ரீ இதோட ஃப்ரீ கால் நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. 1-800-833-4003. இன்னைக்கு டாபிக்காக நம்ம ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். 1, நாஸ் ஃபவுண்டேஷன், அஞ்சலி மேடம் அதுல மெம்பரா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு ஹம் சஃபர் ட்ரஸ்ட், அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹம் சஃபர் ட்ரஸ்டை சேர்ந்த விவேக் ராஜ் ஆனந்த் அப்புறம் சுனல் கியானி இங்க வந்திருக்காங்க. நீங்க இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கும் உங்களோட நன்கொடைகளை வழங்கலாம். ஸ்கிரீன்ல தெரியற நேமுக்கு செக் எழுதி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். இல்லைன்னா வெப்சைட் மூலமா கூட நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை பத்தின எல்லா விவரங்களும் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோட எந்த பிரான்ச்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏர்டெல் மணி மூலமாகவும் இவங்களுக்கு நன்கொடைகளை வழங்க முடியும். இதை பத்தின விவரங்களை இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதை தவிர நம்மளோட பிலாந்திரபி பார்ட்னர் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனும் இருக்காங்க. அவங்களும் இதுக்காக 1 கோடி ரூபாயை நன்கொடையா வழங்குறாங்க. அது இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கப்படும். அஞ்சலி மேடம், கௌதம் சார், ரெண்டு பேரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.